பொதுவாக தமிழிலே ஒரு வட்டார வழக்கு இருக்கிறது, எலிப்பொறிக்குள் சிக்கிக்கொண்ட என்ற ஒரு வட்டார வழக்கு இருக்கிறது. அதற்கு காணொளி வடிவம் கொடுப்பது போன்று இருக்கிறது ஹமாஸ் வெளியிட்டுள்ள புதிய காணொளி. இந்த காணொளிக்கு திகதி குறிப்பிடப்படவில்லை என்றாலும் இந்த காணொளிக்கு சொந்தமாக இருக்கும் இடம் என்பது ஷேக் ரத்வான் என்ற காசாவின் பகுதிதான் இந்த காணொளிக்குரிய சொந்த இடம் என்று கருதப்படுகிறது. அதாவது எமது செய்தித்தலங்களில் கூட, நமது செய்தி கலையகங்களில் கூட நாங்கள் ரோபோ கேம் என்று சொல்லக்கூடிய ஒரு காணொளி பதிவு சாதனத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். அதன் மூலமாக 360 பாகையில் எந்த திசையில் வேண்டுமென்றாலும் காணொளிகளை பதிவு செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு ரோபோ கேம்மை பயன்படுத்தி இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கவனத்தை ஈர்த்து அவர்களை, அதாவது பொறிக்குள், அதனை விட வலைக்குள் சிக்க வைத்திருக்கிறார்கள் ஹமாஸ் தரப்பினர் என்பதுதான் இந்த காணொளியினுடைய மிக மைய கருத்து, அல்லது இந்த காணொளியினுடைய மிக முக்கியமான தலைப்பு கூட. இந்த விடயத்தை பார்க்கின்ற போது ஹமாஸ் தரப்பினர் ஏற்கனவே திட்டமிட்டு இஸ்ரேல் இராணுவத்தினரை தமது பொறிக்குள் அல்லது வலைக்குள் சிக்க வைத்திருக்கிறார்கள் என்பதனை தான் இந்த காணொளியிலிருந்து எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஷேக் ரத்வான் பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்திற்குள் இஸ்ரேல் இராணுவத்தினரின் சுமார் ஏறத்தால ஒரு 10 பேர் அளவிலே குறித்த பகுதிக்குள் நுழைவதற்கு அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது இந்த, அதாவது ரோபோ கேம். அப்படி வந்தவர்களை ஒரு சுரங்க பாதைக்குள் அழைத்து செல்வதற்கான திட்டமிடல் தான் அது. அவ்வாறு வந்தவர்கள் அங்குமிங்கும் சுற்றி வளைப்புகள் தேடுதல்களை நடாத்திவிட்டு மெதுவாக அவர்கள் அந்த சுரங்கத்துக்குள் நுழைகிறார்கள். சுரங்கத்துக்குள் நுழையும் போது ஏற்கனவே அங்கு ஆயுதங்களுடன் தயாராக இருந்த ஹமாஸ் போர் வீரர்கள் உடனடியாக என்ன செய்கிறார்கள் என்றால் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் நடாத்துகிறார்கள் இந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது. ஏற்கனவே அவர்கள் காணொளி பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை அல்லவா? ஆகவே அவர்கள் சரமாரியாக தாக்குகின்ற போது அந்த தாக்குதலுக்கு முகம் கொடுக்க முடியாமல் சிக்கி தவித்து சுக்கு நூறாகி போகிறார்கள் வந்த இஸ்ரேலிய இராணுவத்தின் அனைத்து சிப்பாய்களும். அதன் அடிப்படையில் ஹமாஸினுடைய போர் தந்திரங்களில் ஒன்றாக இதனை கருதலாம். ஹமாஸ் ஏற்கனவே தீர்மானித்ததன் பிரகாரம் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய கவனத்தை ஈர்த்து அந்த வலைக்குள் அவர்களை வர வைத்து, அவர்களை வீழ வைத்து, ஒரு விதமாக அவர்களை தமது, அதாவது பிறகுதான் அந்த இஸ்ரேல் இராணுவத்திற்கு தெரிய வருகிறது இது ஒரு திட்டமிட்ட சதி என்று. என்றாலும் அவர்களால் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் அதனை, அதாவது தெரிய வருகின்ற போது அவர்கள் முற்றுமுழுதாக இஸ்ரேல் இராணுவத்தினர் ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் தாக்குதலை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விட்டது. வலைக்குள் விழுந்து அவர்களை விளைவைத்த ஹமாஸ் என்ன செய்தது என்றால் சரமாரியாக தாக்கியதிலே வந்த அனைத்து இஸ்ரேல் இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தகவல். எதுவாக போதிலும் இந்த காணொளி இப்போது வெளியிடப்பட்டிருந்தாலும் இது டிசம்பர் மாதத்திற்கு முன்பு, அதாவது டிசம்பர் மாத கால பகுதியிலே நடைபெற்ற ஒரு தாக்குதல் சம்பவம் என்று அறியப்படுகிறது. ஏனென்றால் திகதி குறிப்பிடப்படவில்லை. எனவே இந்த தாக்குதல் விவகாரம் தொடர்பில் ஹமாஸினுடைய காணொளியை பரிசீலிக்கின்ற போது மிக அண்மையிலே இந்த காணொளி வெளியிடப்பட்டிருந்தாலும் இந்த காணொளியினுடைய உண்மையான, அதாவது தாக்குதல் நடந்த திகதி என்பது டிசம்பர் மாதத்திற்கு செல்வதாகத்தான் எங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதுவாறாக இருந்த போதிலும் காசா எல்லையிலே நடைபெற்ற தாக்குதல்களில் இதுவரை குறைந்தது 500 இஸ்ரேல் இராணுவத்தினராவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உள்ளூர் சர்வதேச செய்திகளினுடைய கருத்தாக இருக்கிறது. அது எவ்வாறாக இருந்த போதிலும் 186 இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் தரைவழி போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவமே அறிவித்திருக்கிறது 12,500 மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவ வீரர்கள், அதாவது அங்கமீனமுற்றிருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக ஜெய்தூன் பகுதியிலே அதிகளவான சண்டைகள் இடம்பெற்றதனால் அங்கு பாதிப்புகள் இழப்புகள் இஸ்ரேல் இராணுவத்திற்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றது என்பது சர்வதேச செய்திகளின் கருத்து. ஆகவே இப்போது தொடர்ந்து இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அதிலும் குறிப்பாக அதாவது சுரங்க பாதைகளை அல்லது பதுங்கு குழிகளை தேடி வருகின்ற இஸ்ரேல் இராணுவத்தினரை ஏற்கனவே திட்டமிட்டு இது போன்ற விடயங்களை செய்து அவர்களை அந்த சுரங்கங்களுக்குள்ளேயே வைத்து அவர்களுடைய, அதாவது தாக்குதலை நடாத்துகின்ற ஒரு திட்டத்தையும் ஹமாஸ் கையாளுகிறார்கள். எனவே சுரங்கங்களை தேடிச் செல்கின்ற இஸ்ரேல் இராணுவத்தினர் இப்போது மிகுந்த கவனத்தோடு அங்கு செல்வதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுதான் தற்போதைய, அதாவது ஏற்கனவே டிசம்பர் மாதத்தில் நடந்த ஒரு விடயத்தை இப்போது காணொளியாக வெளியிட்டிருக்கிறது ஹமாஸ். அதுதான் அந்த காணொளியின் விபரங்கள்.